இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா பல்சர் 125 லேட்டஸ்ட். கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வண்டியை காலையில் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்கப்பல ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஸ்பார்க் பிளக்குக்கு ஸ்பார்க் வருதான்னு சொல்லிட்டு செல்ஃப் ஸ்டார்ட்லையும் கிக்கலையும் செக் பண்ணி பார்த்தேன், ஸ்பார்க் வரல. உடனே கஸ்டமர்ட்டானே இந்த வண்டிக்கு வந்துட்டு வயரிங் தானே கம்ப்ளைண்ட்டு நான் கஸ்டமர்கிட்ட சொல்ல, ஆனால் உங்களை விட்டால் யார்ட்டா பார்ப்பேன்னு சொல்லி கஸ்டமர் ஏன்ட்ட சொல்ல, வயரிங்னாலே நம்ம கல் விட்டுருமேன்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் பேக்ரவுண்டில் கத்திப்பட பிஜிஎம்லாம் போட்டு நான் வண்டியை ஃபுல்லாக பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலாக வந்துட்டு நமக்கு வந்து இந்த இசியு மேலே தான் டவுட் வந்துச்சு. ஏன்டா இசியூவில் வந்து கனெக்ஷன் வெளியில் போகலைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இசியூக்கு போகிற வயரிங்கை வந்துட்டு பிரித்து ஒவ்வொரு வயராக வந்து நம்ம ஷேக் பண்ணி பார்க்குறோம். ஏதாச்சும் ஒரு வயர் வீக்காக இருந்துச்சுன்னா இப்படி நம்ம வந்து டெம்பராக இழுத்து பார்க்கும்பொழுது அந்த வயர் கட் ஆயிரும். ஸோ அப்படி இழுக்கும்பொழுது இந்த ஒயிட் வயர் தான் கட் ஆயிருந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த ஒயிட் வயரோட எண்டு எங்கே இருக்குங்கிறத பார்க்குறதுக்காக மேலே உள்ள வயரிங் கிட்டையும் பிரித்தாச்சு. ஸோ நமக்கு வந்து இதோட எண்டு கிடச்சிருச்சு. அந்த எண்டையும் இந்த கட்டான வயரையுமே நம்ம லூப்பிங் பண்ணி பார்க்குறோம். லூப்பிங் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து செல்ஃப் ஸ்டார்ட் போட்டு பார்க்கும்பொழுது கரண்ட் வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் இதுதான் கம்ப்ளைண்ட்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம்.